தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல்லில் ஷவர்மா சாப்பிட்ட ஒரு மாணவி உயிரிழந்த நிலையில் தற்போது அங்கு இருக்கக்கூடிய 16 உணவகங்களுக்கு உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்வதற்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். அங்கு தயாரிக்கப்படக்கூடிய ஷவர்மாவின் தன்மை குறித்து விவரங்களை பெறுவதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ரவி இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். ரவி, போ எத்தனை பகுதிகளில், நாமக்கல்ல எந்தெந்த இடங்கள்ல அதிக அளவில் இது போன்ற விற்பனை நடைபெறுகிறது? இந்த நோட்டீஸை தவிர்த்து வேற என்ன நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? காயத்ரி, அதாவது நாமக்கல்லில் சவர்மா சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்தது தொடர்பாக உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் அருண் தலைமையில வந்து நேற்று இரவு முதலே 229 கடைகள் வந்து சோதனை நடத்தினாங்க, அதாவது ரகசிய சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையில வந்து 17 கிலோ சவர்மா உணவு மற்றும் சிக்கன் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டது. அதே தவிர மேல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல வந்து இது மாதிரி தயாரிக்க கூடாதுன்னு எல்லா உணவகங்களையும் ரகசிய உத்தரவு பிறப்பிச்சாங்க. அதற்கிடையில காலையில நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற 16 உணவகங்கள், அதாவது அந்த 16 உணவகங்களும் கிரில் தயாரித்த மற்றும் வந்து இந்த சவர்மா தயாரிக்கக்கூடிய 16 ஹோட்டல்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா, இது மாதிரி தரமான உணவுகளை மட்டும் தயாரிக்கணும், நீங்க கிரில் தயாரிக்கும் போது இந்த மாதிரி அரசு விதிமுறை, அரசு உணவு பாதுகாப்பு துறை கீழ் இயங்கக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றணும், அப்படி பின்பற்றாத முறை உங்களுக்கு கடைகளுக்கு வந்து நாங்கள் குறிக்கப்படும் அப்படிங்கறத வலியுறுத்தி 16 கடைகளுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க காயத்ரி. மேலும் இந்த நாமக்கல் மாவட்டத்துல வந்து மொத்தம் 226 கடைகள்ல வந்து இந்த பகல் முழுசும் சுகாதாரத்துறை அதிகாரிகள், அதாவது உணவு பாதுகாப்புத்துறை சுகாதார அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறாங்க. இது சம்பந்தம் நாமக்கல் மாவட்டத்தில் பல இடங்கள்ல வந்து கிரில் மற்றும் வந்து சவர்மா தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய கடைகள் வந்து நேற்று 20 மூடப்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து ஒரு சில கடைகள் மட்டும்தான் அசைவ கடைகள் மாவட்டத்தில் திறந்திருக்கிறது காயத்ரி. நன்றி ரவி, இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.